ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்க சாயிரா ஆஷிக். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரமதான் டே 18, சஹர நிஃப்தாருக்கு என்ன செஞ்சேன் அப்படின்றத ஷேர் பண்ணிக்க போறேன். சஹருக்கு உடச்சு ஊத்துன முட்டை குழம்பு வச்சிருந்தேன். ஸோ பிளேட்ல கொஞ்சமா ரைஸ் போட்டுட்டு குழம்பு கொஞ்சமா ஊத்திருக்கேன். அதுல இருக்கக்கூடிய முட்டையும் வச்சிருக்கேன். அது இல்லாம நான் வந்து முட்டை வந்து கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டு பொரியல் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் வச்சிருக்கேன். கூட கொஞ்சமா தயிர், அவ்வளவுதான். இது கூட ஹாஃப் வாழைப்பழம், ஒரு கப் டீயோட சஹர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அன்னைய டேயோட ருட்டீன் அப்படியே போகும். அது எப்பொழுதும் போலதான், சேனல் ஒர்க், வீட்டு வேலை, தொழுறது, ஓதுறது இப்படின்னு போகும். ஸ்கின் கேருக்கு கெமிக்கல் இல்லாத, ஆல்கோஹால் இல்லாத ஒரு சூப்பரான ஹலால் ப்ராடக்ட், வீகன் ப்ராடக்ட் தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப ராணியா யூத்லோவோட இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. மில்க் கிளென்சர், டோனர், சீரம், ஃபோம் ஃபேஸ் வாஷ், சன் ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய டே கிரீம், ரெஜுவனேட்டிங் நைட் கிரீம், 24K கோல்டு எலிக்சர், 24K கோல்டு எசன்ஸ், ஐ கான்டர் கிரீம், SPF 50 இருக்கக்கூடிய சிசி கிரீம், இது எல்லாமே இருக்கு. எல்லாமே டெர்மட்டாலஜி டெஸ்டட் ப்ராடக்ட், வீகன் ப்ராடக்ட், 100% ஹலால் ப்ராடக்ட். அமேசான், பிளிப்கார்ட், மிந்த்ரால 50% வரைக்கும் சேல் போயிட்டு இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அசர் தொழுதுட்டு இஃப்தாருக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டைம்ல ஆரம்பிச்சோம்னா கரெக்டா இருக்கும் செய்யறதுக்கு. இதுவே நம்ம ஹெவியா ஏதாவது ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த டைமிங் எல்லாம் கண்டிப்பா பத்தவே பத்தாது. மதியம் 3 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம சிம்பிளா செய்யறதுனால 5 மணிக்கு மேல ஸ்டார்ட் பண்ணாலே போதும். இன்னைக்கு நனாரி சர்பத் தான் போடுறேன். அதுக்கு பீக்கர்ல கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்திருக்கேன். கூட சுகர் சிரப் சேர்த்திருக்கேன், நன்னாரி சிரப் சேர்த்திருக்கேன். பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க புதினா கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்து செய்யற எல்லாத்துலயுமே அந்த புதினாவோட ஃபிளேவர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால புதினாவை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே ஊற வச்ச சப்ஜா சீட்ஸையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையா சேர்க்காம சுகர் சிரப்பா தான் சேர்த்திருக்கோம். அதனால ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, சும்மா லைட்டா கலந்தாலே போதும். அடுத்து பாதாம் மில்க் செய்யறதுக்கு பொடி பண்ணி வச்சிருக்க நட்ஸ் பவுடர் இது கூட சேர்த்துக்கிறேன். இதுல பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்டு இது எல்லாமே சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். சோ அதுல இருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே பாதாம் எசன்ஸ் கொஞ்சமா சேர்த்துட்டு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சுகர் சிரப்பும் சேர்த்திருக்கேன். கூடவே நம்ம நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்க பாலையும் சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சும் போதே நம்ம அரைச்சு வச்சிருக்க நட்ஸ் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரத்துக்கு காய்ச்சி எடுத்தோம்னா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா தேவைப்படும் போது நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து நார்மலாவே பொடி பண்ணி வச்சிருக்கேன். சோ அதுல இருந்து தான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேல கொஞ்சமா கிரேட் பண்ணி வச்சிருக்க நட்ஸையும் தூவிக்கிறேன். அடுத்தது நோன்பு கஞ்சி. நோன்பு கஞ்சி ஏன் இவ்வளவு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்களுக்கு வந்து ஒரு 4 டம்ளர் மட்டும் தான் செலவாகும். மத்தபடி எல்லாமே பாத்தீங்கன்னா கேட்பாங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கேக்குறவங்களுக்கு கொடுத்துருவோம், அப்படி இல்லைன்னா கடையில வேலை செய்யறவங்களுக்கு கொடுத்துருவோம். வீட்டுல ஹெல்ப்புக்கு ஒரு அம்மா இருக்காங்க, சோ அவங்களும் எடுத்துட்டு போவாங்க. இப்படி யாருக்காவது மாத்தி மாத்தி கொடுத்து விட்டுருவோம். அடுத்து நோன்பு திறக்கிறதுக்கு பிளேட்ல சமோசா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அது என்ன 4 சமோசா தான் பொறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம நிறைய செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இருக்குது அப்படின்றதுக்காகவே நிறைய சாப்பிட்டு ஒரு மாதிரி வயிறெல்லாம் ஃபில்லிங் ஆகி ஒரு மாதிரி சோர்வாயிடுவோம். சோ இந்த மாதிரி தேவையான அளவுக்கு மட்டும் பொறிச்சு வச்சுட்டா கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம டைம் இல்லாதப்ப நான் வந்து கடையில இருந்து வாங்கிப்பேன். ஃப்ரூட்ஸ்க்காக வாட்டர்மெலன்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி கட் பண்ணி வைக்கும் போது குழந்தைங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஈஸியா இருக்கு. பெரிய பீஸா வச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்களால பாதி வந்து சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க. சோ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. மெதுவடை, பேரிச்சம்பழம், தர்பூசணி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பொறிச்சு வச்சிருக்க சமோசா பிளேட்ல வச்சிருக்கேன். நன்னாரி சர்பத், பாதாம் மில்க், நோன்பு கஞ்சி, அவ்வளவுதான். எல்லாத்தையுமே ரெடியா எடுத்து வச்சாச்சு. நோன்பு திறக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இன்னைக்கு சஹரன் இஃப்தார் எங்க வீட்டுல இப்படிதான் போச்சு. உங்க வீட்டுல எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா பிக்சரையும் ஷேர் பண்ணுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.